ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வாஸ்து நாள் அக்ஷய திருத்தியை சதுர்த்தி திதியும் இருக்கு முகூர்த்த நாளும் இருக்கு ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல சுபமான ஒரு நாள் அதனால் தினத்தில் இன்றைக்கி அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த நாளில் பன்னிரெண்டு ராசினேர்களும் என்ன மாதிரியான தான தர்மங்களை பண்ணலாம் என்பதை பார்க்கலாம் மேஷராசினியர்களுக்கு இன்றைக்கி சந்திர பகவான் வந்து ரோஹிணியில் சஞ்சாரம் அதனால் மேஷத்தில் இன்றைக்கி நாலு கிரகம்தான் இருக்காங்க ஸோ இந்த நாலு கிரக சேர்க்கை மேஷராசினியர்களுக்கு ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை காலை வேலை இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு சுபமாக நடக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் லஷ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பெண்களுக்கு குறிப்பாக நல்ல செய்திகள் வந்து சேரும் ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் அல்லது திருமண யோகங்கள் கை கூடலாம் இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்று ஆஞ்சநேயருக்கு வழிபாடுகளை செய்வது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேத்து வந்து அதிபதி இல்லையா ஸோ ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதி கூடிய இந்த திருப்தியில வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயருக்கு சென்று வழிபாடுகளை செய்யலாம் வெண்ணெய் சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு முருகப்பெருமானை வணங்கலாம் ரிஷபராசி நேர்கள் இன்னைக்கு இந்த அக்ஷயத்திரத்தையே நல்ல நாளில் ரிஷபராசி நேர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் இன்னைக்கு அவசியம் ஏதாவது ஒரு ஆலய வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சிறந்தது முருகப்பெருமானுக்கு விரத்தம் இருந்து வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கினால் நல்ல நன்மைகள் கிடைக்கும் இந்த திருத்தியை திதியில் சந்திரன் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாள் அதனால் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் முத்து வாங்குறது ரொம்ப சிறப்பு அதனால் முத்தில் ஏதாவது ஒன்று வாங்குங்க நல்ல ஒரு ஐஸ்வரியமும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல விருத்தியும் மனதில் நல்ல குழப்பம் இல்லாமலும் இருக்கலாம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கெல்லாம் செவ்வாய் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு வஸ்திர தானம் செய்கிறது ரொம்ப நல்லது அது எந்த கலராக வேணாலும் இருக்கலாம் ஸோ மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசி நேயர்கள் வஸ்திர தானங்களை அம்மன் ஆலயங்களில் செய்யும் பொழுது இந்த நாள் நல்ல நாள் அடுத்ததாக மிதுனராசினியர்கள் மிதுன ராசி நேர்களுக்கு இன்றைக்கி வந்து நிச்சயமாகவே ஒரு நல்ல லக்ஷ்மி யோகம் இருக்குது இதில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் ஆதிக்கம் இருக்கக்கூடிய நீங்கள் பவழம் வைத்த ஏதாவது ஒன்று வாங்கலாம் அது வெளியிலேயா இருக்கலாம் தங்கத்திலையாக இருக்கலாம் உங்களுக்கு எதாவது ஒன்று வாங்கணும் ஐஸ்வர்யா சேரணும்னா பவழம் வாங்குவது இன்றைய நாளில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் மிதுன ராசியில் இருப்பவர்களுக்கு செவ்வாய் புதன் பரிவர்த்தனை யோகமாக இருந்து புதன் லாபத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி இவர்கள் மிதுன மிதுனராசினியர்களில் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பவழம் வாங்குவது ரொம்பவும் சிறப்பு அதே போல் இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமான் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் ராகுவோடு சேர்ந்துருக்கிறாரு அதனால் சிவபெருமானுக்கு வந்து தீபம் வழிபாடுகள் செய்ய சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நந்திக்கு வந்து அபிஷேகம் செய்வது இன்றைக்கி ரொம்ப நல்லது அண்ட் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தயிர் சாதம் அன்னதானம் செய்யலாம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் புதன் பரிவர்த்தனை யோகமாக இருந்து புதன் லாபத்தில் இருப்பதனாலும் ராகு சூரியன் மற்றும் குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காம்பினேஷனில் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எமரல்டு இருக்கு இல்லையா மரகத பச்சை அதில் ஏதாவது ஒன்று வாங்கலாம் கடகராசினேயர்கள் இன்றைக்கி கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கு ராசிநாதன் சந்திரன் உச்சபலம் பெற்று பதினோராம் இடத்தில் லாபத்தில் இருக்கிறார் சுக்ரனோட சேர்ந்து ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் சுக்ரன் அண்டு சந்திரன் வந்து லாபத்தில் இருக்கிறது நேயர்களுக்கு நிறைய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது ஸோ புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி வந்து ஒன்று தங்கத்தில் வந்து முத்து சேர்ந்த ஒரு மோதிரமும் தங்கமும் முத்துவும் சேர்ந்த ஒரு பொருளை வந்து வாங்கலாம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கடகத்தில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கோமேதக கல் இருக்கு ராகு குண்டானது அந்த கோமேதகம் வாங்கி சில்வர் இல்லைன்னா கோல்டு இதில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரக்காரர்கள் இவர் சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால சஃபையர் இருக்குது இல்லையா ப்ளூ கலர் அந்த வஸ்து ஏதாவது வாங்கலாம் அல்லது நீல நிறத்தில் பூச நட்சத்திரக்காரர்கள் அம்பாளுக்கோ அல்லது எல்லை தெய்வ வழிபாடுகள் ரொம்ப சிறந்தது நேயர்கள் இன்றைக்கி சிம்மராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் அற்புதமான பலன்களை கொடுக்கப் போகிறது இவர்கள் இன்றைய நாளில் இந்த அக்ஷய திருத்தியில் என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு நான்கு கிரக சேர்க்கை ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் இடத்தில் சுக்கரனோடு சேர்ந்த சந்திரன் இருக்கிறார் ஸோ ராசிநாதன் சூரியன் ராகுவுடன் சேர்ந்து மற்றும் குருவுடனும் சேர்ந்து புதனுடன் சேர்ந்து இருப்பதனால் மாணிக்கம் வாங்குறது உங்களுடைய ராசிக்கல் மாணிக்கத்தோடு சேர்ந்த முத்துவும் வாங்கி ரூபி அண்ட் பேர்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க மாணிக்கம் மற்றும் முத்து சேர்ந்த ஒன்று இது நட்சத்திரக்காரர்கள் வாங்கலாம் பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் நவரத்னத்தில் வாங்கி சே நீங்கள் மோதிரமோ தோடோ அந்த மாதிரி வாங்கி போடுறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த சிம்மராசியில் சூரியன் ராகுவுடன் சேர்ந்து பாகியத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளில் வந்து உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி அவர்கள் ஒரு வெள்ளியில் சுவாமிக்கு வந்து ஒரு தரதோ இல்லை வெள்ளி வாங்கி தானம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு உங்களுக்கு ஏதாவது வாங்கிக்கணும்னா தங்கத்தில் வாங்கலாம் ஆனால் தானமாக கொடுக்கறது வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருளை தானமாக கொடுப்பது நல்லது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் வந்து பார்த்திங்கன்னா சந்திராசிரமமாக அமைகிறது சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு ஸோ இன்னைக்கு இந்த கன்னிராசி நேயர்கள் சந்திரனும் சுக்ரனும் பாகியத்தில் இருக்காங்க பத்தாம் செவ்வாய் இருக்கிறாரு இந்த கிரக அமைப்பில் இன்று நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டியது பச்சரிசி கோவில்களுக்கு பச்சரிசி மற்றும் வெள்ளம் தானமாக கொடுப்பதனால் இந்த கிரக தோஷங்கள் தீரும் நீங்கள் ஏதாவது உலோகம் வாங்குறதாக இருந்தால் உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கலாம் அந்த வெள்ளியில் ஏதாவது ஒரு கல் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மரகத பச்சை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த சித்ரா நட்சத்திரக்காரர்கள் வந்து இன்றைய தினத்தில் முத்து வாங்குவது ரொம்ப விசேஷம் வைரம் வாங்கிக்கோங்க வைரம் வாங்க முடியாதவங்க அந்த ஜெர்கான் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான வெண்மை நிற கற்களில் ஏதாவது ஒன்றை வாங்கி கொள்ளலாம் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசியில் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் இந்த சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் துலாம் ராசியில் இவர்கள் இன்று தானமாக கொடுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா தயிர் பால் மோர் இந்த மாதிரி வெண்மை நிறமான பொருட்களை ஆலயங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இவர்கள் இன்று அவர்களுக்கு இந்த அக்ஷய திருத்தியில் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சித்ரா நட்சத்திரக்காரர்கள் வந்து வெள்ளியிலான ஏதாவது ஒன்று முத்து இல்லைன்னா பவழம் இது வெள்ளியில் வந்து கட்டி போட்டுக்கலாம் தங்கத்தில் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் முத்து மற்றும் பவழம் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து இவர்கள் கோமேதகல் என ராகு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கோமேதக கல் அந்த கோமேதக கல்லோடு சேர்ந்த இரண்டு முத்து வைத்து வாங்குவது ரொம்ப சிறப்பு இல்லைனா வெறும் நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் கூட நீங்கள் கட்டிக்கலாம் அடுத்ததாக துலாவத்தில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் வந்து விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இந்த எல்லோ டோப்பாஸ் அப்படின்னு சொல்லுவோம் கனக புஷ்பராகம் இந்த கல் வாங்கி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அது தங்கமோ வெள்ளியோ உங்களுக்கு எப்படி முடிஞ்சதோ வாங்கிக்கலாம் விருச்சிகாசினியர்கள் இவர்களுக்கு இன்றைய நாளில் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து நிறையாவே தன லாபங்களை கொடுப்பார் அதே சமயத்தில் செலவுகளையும் அதிகமாக கொடுக்க வாய்ப்புகள் உண்டு விரச்சிகராசினியர்களுக்கு வந்து இன்று விசாக நட்சத்திரக்காரர்கள் கோமேதகம் மற்றும் இந்த எல்லோ டோப்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கனக புஷ்ப ராகம் ஸோ கோமேதக கல்லும் போட்டுக்கலாம் ஏன்னா ஆறில் ராகு இருக்கார் சூரியனோடு சேர்ந்துருக்கார் சூரியன் மாறிட்டாலும் கூட இந்த வருட கடைசி வரைக்கும் ராகு இருக்கார் இல்லையா அதனால் கோமேதக கல் போடலாம் கோமேதகத்தோடு சேர்ந்து நீங்கள் கனக புஷ்ப ராகமும் சேர்த்து போட்டால் நல்ல ஒரு பேலன்ஸ் பண்ணும் உங்களுக்கு மைண்டை ரெண்டாவது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அவசியம் முத்து நீங்கள் வந்து போட்டுக்கணும் இன்றைக்கி முத்து வாங்கினால் நல்லது அதுவும் வெள்ளியில் கட்டி போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இன்றைக்கு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு வந்து வெள்ளி இல்லைன்னா தங்கம் இது இரண்டுமே வந்து வாங்கலாம் பிளெயினாக எந்த ஒரு ரத்தனமும் இல்லாமல் வெறும் உலோகம் மட்டும் வாங்கிக்கிறது நல்லது தனுசுராசி நேர்கள் இந்த தனுசுராசினேர்களுக்கு இன்றைக்கி அக்ஷய திருப்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இன்றைக்கி செவ்வாய் ஆறில் வந்து சந்திரனும் சுக்கரனும் இருக்கிறாங்க அதுவும் ரிஷபத்தில் இருக்கக்கூடியது இந்த தனுசுராசினியர்கள் வந்து இன்றைக்கி வைரம் வாங்கிக்கிறது விசேஷம் வைரம் வாங்க வசதி இல்லாதவர்கள் வெண்மை நிற கல்லை வந்து வாங்கலாம் எனக்கு வசதி இல்லை நான் தானம் பண்ணால் மட்டும் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இளநீர் இருக்கு இல்லையா இளநீர் பன்னீர் அப்புறம் சந்தனம் இது மூணும் வந்து எதாவது ஒரு கோயிலுக்கு நீங்கள் வந்து சந்தனம் காப்புக்காக கொடுக்கலாம் இந்த இளநீர் பன்னீர் இதெல்லாம் அபிஷேகத்துக்கு வந்து கொடுக்கலாம் எல்லை தெய்வங்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று எல்லை தெய்வ ஆலயங்களுக்கு இந்த தனுசு ராசி பூராடம் நட்சத்திரக்காரர்கள் பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு இவர்கள் என்ன மாதிரியான பொருள்களை எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இன்றைக்கி கோல்டு வாங்குறது அதுவும் வைரம் வச்சு வாங்குறது ரொம்ப சிறப்பு உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் வந்து மாணிக்கம் இந்த கல் வந்து வெள்ளியில் வச்சு வாங்குறது நல்லது மூலம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இவர்கள் அந்த கேட்சை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து கேத்துவுக்கான ஒரு கல் நடுவில் வந்து அந்த நீர் ஓட்டம் இருக்கும் ஸோ அந்த கேட்சை வந்து மூலம் நட்சத்திரக்காரர்கள் வெள்ளியில் வாங்கி கட்டி போட்டுக்கோங்க ரொம்பவுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மகர ராசி நேயர்கள் மகர ராசி ராசினியர்களுக்கு இன்றைய நாள் இந்த அக்ஷய திருத்தியை ரொம்பவும் நிறைய ஐஸ்வர்யத்தை தருவதாகவே இருக்கும் இன்று இந்த மகர ராசி நேயர்கள் இந்த அக்ஷய திருத்தியையில் உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் இன்னும் நீடித்து இருப்பதற்கு உத்ராட நட்சத்திரக்காரர்கள் வந்து மாணிக்கம் மற்றும் முத்து இது ரெண்டுமே சேர்த்து வாங்கலாம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் வந்து ப்ளூ சஃபையர் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் ரொம்பவே லைட்டு ஸ்கை ப்ளூ இந்த கலரில் நீங்கள் வாங்கலாம் எனக்கு ரத்தனம் வாங்கிறதுக்கு இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு புடவையோ நீங்கள் தானமாக கொடுக்கறதோ இல்லை உங்களுக்கோ இந்த கலரில் வந்து இன்றைக்கி நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் இன்றைய நாளில் வந்து கருத்த நீளம் அந்த நேவி ப்ளூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இல்லைன்னா ராயல் ப்ளூ நான் கட்டியிருக்கிறேன் இந்த கலர் தான் ஸோ இந்த ராயல் ப்ளூவில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஒன்று வஸ்திரம் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதற்கான ரத்தனம் நல்ல ஒரு டீப் ப்ளூ அது ராகுவினுடைய நிறம் அந்த கலர்லேயும் வாங்கி நீங்கள் மோதிரமோ தோடோ உங்களுடைய வசதிக்கு ஏற்றாற் போல் வாங்கலாம் கும்பராசினியர்கள் இன்றைக்கி கும்பராசினியர்களுக்கு ரொம்பவுமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கையும் மற்றும் ஒன்பதாம் இடத்துல இந்த கேத்து பகவான் இருக்கும் பித்ரு காரியங்களுக்கெல்லாம் ரொம்ப ஏற்ற ஒரு நாளாக அமைகிறது ஸோ இன்றைக்கி கும்பராசி நேர்கள் வந்து ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக ஆஞ்சநேயரை வணங்கலாம் கருடனை வணங்கலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் நீங்கள் வெள்ளியில் வந்து வைரம் வாங்கி கொள்ளுவது ரொம்ப சிறப்பு வைரம் வாங்க முடியாதவங்க வந்து ப்ளூ சஃபையர் வாங்குங்க அதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டில் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும்னா அதுக்கான அந்த கலரில் சாரி வாங்கிக்கோங்க லைட் ஸ்கை ப்ளூ அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அடுத்தது கும்பத்தில் இருக்கக்கூடிய சதயம் சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி முத்து வாங்கிக்கலாம் இந்த முத்து வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க அந்த நிறத்தில் வந்து ஏதாவது வஸ்திரம் வாங்கலாம் இல்லை வஸ்திரம் தானமாக கொடுக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் இன்றைய நாளில் முத்து மற்றும் பவழம் இந்த இரண்டு இமையும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் முடியாதவங்க இந்த நிறத்தில் வந்து ஏதாவது வஸ்திரம் வாங்கி இறைவனுக்கு சாத்துவதோ அல்லது தானமாக கொடுப்பதோ நல்லது மீனராசினியர்கள் மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் பிளெயின் கோல்டு சொல்கிறோம் இல்லையா அந்த உலோகம் மட்டும் ஸோ தங்கம் நீங்கள் என்ன ஃபார்மில் வேணாலும் வாங்கிக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்ரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் வந்து அந்த நீரோட்டம் இருக்கும் இல்லையா சைன்னு சொல்கிறது ஸோ அது வந்து வாங்கி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது ரேவதி இந்த இருபத்தி ஏழாவது நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் இவர்கள் மரகத பச்சையில் ஏதாவது ஒரு மோதிரமோ அல்லது மரகத பச்சை மற்றும் முத்து இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஏதாவது ஒரு காது முத் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் முடியாதவர்கள் இந்த முத்து நிறத்திலேயும் இந்த மரகத பச்சையிலேயும் வஸ்திரம் தானம் செய்கிறது ரொம்ப நல்லது மீனராசி அன்பர்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு நல்ல சுபிக்ஷமான ஒரு நாள் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்யலாம் இன்றைய நாளில் இது எல்லாமே காலை வேளையில் செய்கிறது நல்லது ஏன்னா திருத்தியை திதி உங்களுக்கு ஒரு பத்து மணி வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு சதுர்த்தி வந்துடுது ஸோ விநாயகர் ஆலயத்திற்கு போயிட்டு பாலபிஷேகம் பன்னீர் இளநீர் இது எது வேணாலும் அபிஷேகம் செய்யலாம் இந்த திருத்தியை மற்றும் சதுர்த்தி திதி இருக்கக்கூடிய இந்த நாள் வந்து ரொம்பவுமே விசேஷமான ஒரு நாள் அதுவும் சந்திர பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடியது ஸோ பன்னிரெண்டு ராசிகள் அப்படின்னு சொல்கிறத விட இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இன்றைக்கி என்ன மாதிரியான பொருள்கள் வாங்கினால் நல்லது என்ன தானம் செய்தால் நல்லது அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்ததாக இந்த வரிசையில் நம்ம குரு பயிற்சியினுடைய பலன்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் இன்றைக்கி தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசி நேயர்களுக்கு பூர்வ புண்ணியமான ஐந்தாம் இடத்தில் வருகிறார் குரு பகவான் இதனால் வரைக்கும் நாலாம் இருந்த குரு பகவான் வீடு வாங்கக்கூடிய யோகங்களை கொடுத்தாலும் கூட உங்களுடைய அக்கம் பக்கத்தாருடன் சண்டை சச்சரவுகள் மற்றும் உறவினர்கள் உறவினர்களிடத்தில் ஏதாவது சின்ன பகையை கொடுத்திருக்கலாம் இந்த நிலைமை மாறி இப்போ குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு போகிறார் ராகுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த குரு சூரியன் புதன் இந்த சேர்க்கை தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு பூமி பிராப்தத்தை கொடுக்கும் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த நில பிரச்சனைகள் மற்றும் சொத்து தகராறுகள் சண்டைகள் இது அனைத்தும் மாறி நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமையை நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப நாளாக இழுபறியில் இருந்து வந்த சிவில் கேஸ் கோர்ட்ல உங்களுக்கு சாதகமாக முடிவடையக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் இந்த ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தினுடைய இறுதியில் கேத்து பத்தாம் இடத்துலையும் ராகு நாலாம் இடத்துலையும் வருவார் இப்படி இருக்கும் பொழுது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கலாம் குரு பகவானின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் இந்த பார்வை உங்களுக்கு அனைத்து விதமான பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரித்து வெளிநாடு படிப்பு வெளிநாடு வியாபாரங்கள் வேலை மாற்றங்கள் இது அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தரும் புதிய திருமண வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக இருக்கும் திருமண யோகங்களை நிறைய கொடுக்கும் குழந்தை பிறப்பு குழந்தை பாக்கியம் இதற்கான அந்த முயற்சிகள் இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும் ஸோ தனுசு ராசி நேர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் கழித்து அவங்களுக்கு எல்லாம் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது குரு பகவான் இதற்கு முன்னாடி ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது சுமாரான பலன்களை கொடுத்திருந்தார் அந்த மற்ற கிரக சஞ்சாரங்கள் நன்னா இல்லை ஆனால் இப்போ பனிரெண்டு வருடங்கள் கழித்து தனுசு ராசி நேர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவானின் மாற்றம் பலவிதமான கனவுகள் நிறைவேறும் என்ன நேர்களை இன்றைக்கி வந்து இந்த சுபதினம் நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன ராசி பலன்கள் இன்றைக்கி அக்ஷய திருப்தியை சார்ந்தது அதோடு சேர்ந்து இன்றைக்கி வந்து நம்ம தனுசு ராசி நேர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இன்றைக்கி வாஸ்து நாளும் கூட அதனால் இந்த வாஸ்து நாளில் சதுர்த்தி திதியில் திருப்தியை திதியும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சந்திரன் ரோகிணியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாள் அற்புதமான ஒரு நாள் தான தர்மங்கள் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிடிச்சதோ வாங்குங்க தெய்வ பிரார்த்தனையை பண்ணுங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் என்ற பிரார்த்தனையை வைத்து இன்றைக்கி உங்களை சந்தித்த இந்த சந்தோஷத்தோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்